Chicken tandoori. Fish fry. Meen kolambu. பருப்பு சாம்பார் இல்லைங்க, மீன் குழம்பு. இன்னைக்கு ஸ்பெஷல் மீன் குழம்பு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மீன் குழம்பு, சிக்கன் தந்தூரி, மீன் வறுவல். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, சாப்பிட்டு வந்தாச்சு. மீனை கழுவி எடுத்து வச்சாச்சு. வாங்க மீன் குழம்பு செய்யலாம். எங்கள் சேனல் பிடிச்சோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீன் குழம்புக்கு ஒரு வடைச்சட்டி வச்சாச்சு. வச்சுட்டு நம்ம அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து புளியில் கரைச்சிடலாம். அரைச்சி மிக்சியில் அரைச்சி புளியில் கரைச்சி உப்பு அதில் ஒரு சில எவ்வளோ அளவு உப்பு போடுவீங்களோ, நாங்கள் 1.5 ஸ்பூன் உப்பு போட்டு கலந்துருக்கேன். எல்லாம் அந்த பேஸ்ட்டை வந்து தண்ணியில் கலந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். அதை ஃபுல்லாக தண்ணியில் இல்லை தண்ணியில் இல்லை புளியில் போட்டு அந்த பேஸ்ட்டை அதில் உப்பும் போட்டு ஃபுல்லாக கலந்து குழம்பு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். வேணுங்கிறதெல்லாம் தண்ணி ஊற்றி நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு பதத்துக்கு வேணுமோ அவ்வளோ குழம்பு பதத்துக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாங்க. குழம்பு இப்போ நம்ம அடைச்சட்டியில் ஊற்றிட்டோம். இந்த மாதிரி பதத்தை நீங்கள் ரெடி பண்ணிடுங்க. மீன் இது கொதிச்சதுக்கப்புறமா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு நம்ம கலந்து வச்சதை வந்து இது இதில் போட்டுடணும். உப்பும் போட்டு கொதிக்க வச்சிடணும். இப்போ வந்து நம்ம வாங்க எப்படி இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த அரைக்கிற பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காய நம்மளுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ அவ்வளோ தேங்காய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக எடுத்துக்கோங்க, கம்மியாக வேணுனா கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் 1/2 கிலோ மீனுக்கு ஒரு 1/2 மூடி தேங்காய் போட்டிருக்கேன். 1/2 மூடி தேங்காயிலே கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். நல்லா நான் எல்லாம் வறுத்து செய்ய போகிறேன். இந்த மீன் குழம்பு பச்சையாக ஒரு மெத்தடில் செய்யலாம், வறுத்தும் செய்யலாம். இந்த மெத்தடில் செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த தேங்காவை நல்லா வறுத்துடலாம். கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா வறுத்துருங்க. வடைச்சட்டியில் போட்டு தேங்காய் நல்லா வறுப்படணும். இந்த மாதிரி வறுத்து செஞ்சால் சூப்பராக இருக்கும். இந்த மெத்தட் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில். எங்கள் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மீன் குழம்பு செய்யலாம் வாங்க. தேங்காய் நல்லா வறுத்துருங்க. தேங்காய் நல்லா வறுக்கட்டும். அதுக்குள்ளே
தேங்காய் நல்லா வறுவணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வறுத்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதை தட்டில் கொட்டிடலாம். தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் நான் வறுக்கணும், இன்க்ரீடியன்ஸ் இன்னும் நிறையா இருக்குதுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம வரமிளகா போட்டுடலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. எங்களுக்கு எங்களில் நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், குழந்தைங்களும் சாப்பிட்ணுங்காட்டி நான் உங்கள் ஒரு 4 வரமிளகா பக்கம் போட்டிருக்கோம். உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா ஒரு 5, 6, 8 எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க. வரமிளகா வந்து நல்லா வணங்கணும், நல்லா உப்பிட்டு வரும் வரமிளகா, தெரியுதுங்களா உப்பி இருக்கிறது. அப்புறம் நம்ம ஒரு 25 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் போடுங்க, சின்ன வெங்காயம் தான் நம்ம மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் சின்ன வெங்காயம் போடுங்க. நல்லா வணக்கிடுங்க. ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கருகப்பிலை போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா மறுபடியும் வறுக்குங்க, வறுக்க ஆரம்பிச்சுருங்க. நல்லா வறுங்கணும், பச்சை வாசம் இருக்கக்கூடாது. பச்சை வாசம் அடிச்சதுன்னா குழம்பு நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்காது, அதனால் நல்லா வணக்கிடுங்க. நான் ஸ்லோவாக வீடியோ போடுறேன்னு நினச்சிக்காதீங்க, எதையும் நான் கட் பண்ணல. அதான் தெரியாதவங்களுக்கெல்லாம் அப்போ தான் தெரியும், நம்ம டக்குன்னு வீடியோ பாஸ் பண்ணால் எதுவும் தெரியாது. பொறுமையாக பாருங்கள் வீடியோவை, அப்போ தான் உங்களுக்கு புரியும். தெரியாத பேச்சுலர்ஸ்க்காகவும் இந்த வீடியோ போட்டிருக்கோம், ஈஸியாக கற்றுக்கலாம் நீங்கள். நான் பொறுமையாக போட்டிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆயில் கொஞ்சம் விட்டுக்கோங்க, அப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா வணக்கிக்கோங்க. சிம்மில் போட்டு வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எல்லாம் கருகிடும். சிம்மிலேயே வச்சு வறுத்துடுங்க, பொறுமையாக சிம்மிலேயே வச்சு வறுத்துடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து நல்லா கிடைக்கும்.
சார்ஜ் மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதையும் வறுத்துருங்க. கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுருங்க. அதையும் நல்லா வறுத்துருங்க. இன்றைக்கி ஒரு சிந்தனை சொல்கிறேன். நம்ம என்ன செஞ்சாலும் பொறுமையாக யோசிச்சுட்டு நிதானமாக செய்யணும். நிதானமாக செஞ்சால் எல்லா காரியமுமே நம்மளுக்கு வெற்றி தான் கிடைக்கும். இதையே பின்பற்றுங்க. நம்ம அவசரப்பட்டு செஞ்சோம்னா எந்த காரியமும் நம்மளுக்கு வந்து சக்ஸஸாக இருக்காது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு நல்லா வணக்கிக்கலாம். ஒரு டைம் பல டைம் இந்த வேலையை செய்யலாமா, எப்படி படிக்கலாம், எல்லா விதத்திலையுமே நம்ம யோசிச்சு செஞ்சோம்னா நம்ம எப்பவுமே சக்சஸ்ஸாக இருக்கலாம். கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து நம்ம புளி ஊற்றி தான் புளிக்குழம்பு வைக்க போகிறோம், அதனால் தக்காளி கம்மியாக போடுங்க. இல்லைன்னா நம்மளுக்கு என்ன ஆகுனா அந்த புளிப்புத்தன்மை அதிகமாயிரும். நாங்கள் மூணு தக்காளி போடுறேன், உங்களுக்கு எவ்வளோ இல்லை ரெண்டு தான் வேணும், ரெண்டு போட்டுக்கோங்க. புளி அதிகமாக போட்டிங்கன்னா தக்காளி அளவு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, ஒரு ரெண்டு போட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் ஒரு மூணு தக்காளி போடுறோம். போட்டுட்டு நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா வணங்கணும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு. அப்போ வந்து எப்படி இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். இதில் பச்சை வாசமே இருக்கக்கூடாதுங்க, அப்போ தான் நல்லா இருக்குங்க குழம்பு. இதே மெத்தடில் தாங்க கறி குழம்பும் செய்யணும். அதில் பட்டை கிராம்பு, சோம்பு, இது லவங்கம் இதெல்லாம் போட்டு பண்ணுவோம். கசகசா இதெல்லாம் போட்டு பண்ணுவோம். ஆனால் மீன் குழம்புல வந்து இந்த நாலஞ்சு இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம போட மாட்டோம். சேம் மெத்தட் தாங்க கறி குழம்புக்கும். நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கணுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வணக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளியை வந்து லைட்டாக மசிச்சு விட்ருங்க, அப்போ உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க, நல்லா வணக்கிக்குங்க. நம்ம தக்காளி வந்து வணங்கிட்டே இருக்குங்க, உங்களுக்கு தெரியுதுங்களா? அப்படி நல்லா வணங்குது. வணங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து அதில் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம வரமிளகாய் போட்டாச்சு, மஞ்சள் போட்டாச்சு. மிளகா மிளகாய் தூள் போடணும்னு நினச்சிங்கன்னா மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நம்ம மிளகாய் வரமிளகாய் போட இல்லைன்னா நீங்கள் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து ஆனால் மிளகாய் தூள் போடுற மாதிரி தான் நீங்கள் லாஸ்ட்டாக மல்லித்தூள் நான் போடுவேன் இல்லையா, மல்லித்தூள் போடும்போது லாஸ்ட்டாக மிளகாய் தூள் போட்டுருங்க, இல்லைன்னா கருகிரும். இப்போ நான் வரமிளகாய் போட்டங்காட்டி நம்ம லாஸ்ட்டாக மல்லித்தூள் போடுறேன். தூள்லாம் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து நீங்கள் வரமிளகாய் இல்லை, பேச்சுலர்ஸு அந்த மாதிரினா பொடி தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா இதே மெத்தட்லேயே நீங்கள் வணக்கிட்டு லாஸ்ட்டாக மல்லித்தூள் மிளகாய் தூள் எல்லாம் ஆட் பண்ணி பொடியெல்லாம் லாஸ்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து கருகிரும், அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு போயிடும். இப்போ நான் வரமிளகாய் போட்டங்காட்டி நம்ம நான் அதுலேயே வணக்கிட்டு வரேன். மல்லித்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். மல்லித்தூளும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிடுங்க. நான் கொஞ்ச நாள் கொஞ்சோண்டு ஆயில் போட்டு ட்ரை ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சோண்டு ஆயில் போட்டுட்டு அது கூட சும்மா பெரட்டி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறதுன்னா அந்த நல்லா அந்த பச்சை வாசம் போயிடும், மல்லியோட வாசம் இருக்காது. அப்படியே ஃபுல்லாக பெரட்டி எடுத்துருங்க. நீங்கள் லாஸ்ட்டாக வரமிளகாய் போடலைன்னா லாஸ்ட்டாக தூளெல்லாம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு பெரட்டி எடுத்துருங்க. பெரட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து மீன் குழம்பு ரெடி. இந்த மாதிரி மெத்தட் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி செய்வீங்கனாலும் என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் எங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தக்காளி நல்லா வணங்கிருச்சுங்க, எல்லாமே நல்லா வறுந்துருச்சு. லோ ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லைன்னா கருகிரும். பொறுமையாக பண்ணணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணனிங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக அடி பிடிச்சிரும், அப்புறம் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்காது. ஒன்று அடி பிடிச்சி ஒன்று கருகி ஒன்று நல்லா இருந்தால் அப்படி தான் வரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து பதமாக வெந்துடும், பக்குவமாக இருக்கும், எல்லாமே கரெக்டான பதத்தில் வருந்து வந்துடுங்க. ஒரு சில வேர்டு சிலருக்கு வராது, அது மாதிரி எனக்கும் இந்த மாதிரி சில வேர்டு வராதுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. வருந்தாச்சு. இதை ஆற வச்சு நம்ம வறுத்துக்கலாம், ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அரைச்ச மெத்தட் தான் நான் உங்களுக்கு முன்னாடியே போட்டிருந்தேன். உப்பு போட்டு அந்த இதையே ரெடி பண்ணிடணும். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த மெத்தடில் குழம்பு கதாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சுட்டு நம்ம உப்பெல்லாம் போட்டு அந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை போட்டு அந்த தண்ணியில் கரைச்சி ஊற்றி குழம்பை ஊற்றிடலாம். குழம்பு நல்லா எண்ணெய் பதத்துக்கு நம்மளுக்கு பிறண்டு வரணும். நல்லா கொதிக்கிட்டு குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா எண்ணெய் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், மீனை லாஸ்ட்டாக போடணும். மீனை லாஸ்ட்டாக போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இறக்கிடலாம். நம்ம மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடும். நல்லா கொதிக்கிட்டு பார்த்தீங்களா, நல்லா தெரியுதுங்கன்னா நல்ல எண்ணெய் திரண்டு வந்திருக்குது. இதே மாதிரி எண்ணெய் திரண்டு வந்ததுக்கப்புறமா மீனை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் போட்டு இறக்கிடுங்க. நல்லா கொதிக்கிட்டு குழம்புங்க. நல்லா கலரி விட்டுருங்க. ரசம் வச்சாங்க, அதுக்கு வந்து ரசத்துக்காக அந்த ஒரு 2 தக்காளி அதுக்குள்ளேயே அப்படியே வேக போட்டுட்டாங்க. அது நீங்கள் கிது முழுச தக்காளி போட்டுறாதீங்க.
குழம்பு கொதிச்சிருச்சு, மீனை போட்டுடலாம். அதுக்கு தனியாக நம்ம குண்டா வச்சு தண்ணி வேஸ்ட் பண்ணலாம். இதிலே போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு இது கேஸ் மிச்சம் தானுங்க. அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நாங்கள் இடையில இந்த மாதிரி தான் பண்ணுவோம் ஏதாவது. ஆனால் இதுவும் நல்ல விஷயங்க, இது பண்ணனால நம்மளுக்கு கேஸ் செலவு மிச்சம் இல்லைங்களா. நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும், நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிரும். இந்த மெத்தட் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. மீன் குழம்பு கொதிச்சிருச்சு, மீன் வெந்திருக்கும். 10 நிமிஷத்துலேயும் மீன் வந்துடும். ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்துலேயும் மீன் வெந்துருங்க. ஆனால் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர்லாம் அதுக்குள்ளே இறங்கிடும், மீன் நல்லாயிருக்கும் சாப்பிட்ற. இதே மீன் குழம்பு வந்து நம்ம இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு வச்சு சாப்பிட்டா, 2 நாள் கழித்து சாப்பிட்டா கூட மீன் குழம்பு நல்லாயிருக்கும். இன்றைக்கி சாப்பிட்றது நாளைக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. இதுக்கு இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இட்லி அவிச்சு மீன் குழம்பு வச்சா இன்னும் சூப்பராக இருக்குங்க, சாப்பாட்டுக்கும் அருமையாக இருக்குங்க. சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சதுன்னா எங்கள் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் பட்டன்.